ஒரு மனுஷனோட ஹாபி, டெடிக்கேஷன், பேஷன் இதெல்லாமே ஒரு ஊரோட அடையாளமா மாறுமா? அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட ஒரு சின்ன கல்லை ஒழிச்சு வைக்க முடியும், ஆனா ஒரு மலையையே ஒழிச்சு வைக்க முடியுமா? அதுவும் 20 வருஷமா குட்டி குட்டி வரலாறோட அழகா அமைக்கப்பட்ட ஒரு தனி மனுஷனோட பேஷன், ஹாபி அண்ட் ட்ரீம், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். டிராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நீங்க பாத்துட்டு இருக்கிறது UK Explore Bites with me Krishna. Wednesday is perfect time for super inspirational story. ஏன் வெனஸ்டே சூப்பர் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிக்கு ஒரு பெஸ்ட் டைம் சொல்ற தெரியுமா? மண்டே ஹரிபரி லைஃப், டியூஸ்டே அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போகும். சரி வீக்கெண்ட் பாத்துக்கலாம்னு பார்த்தா வீக்கெண்ட் எப்படா மூட்டை கட்டிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலான்ற வைப்ஸோட இருக்கும். ஆனா இந்த வெனஸ்டே ரொம்பவே ஸ்பெஷலான டே, ஏன்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், நான் எங்க இருக்கேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன வேணும்னு நம்மளை க்வெஸ்சன் பண்ற ஒரு சூப்பர் டே தான் இந்த வெனஸ்டே. நம்மள பல பேரு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல ஏகப்பட்ட பேஷன், ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சிருப்போம், அது காலப்போக்கில் எங்க தொலைச்சிருப்போம் நமக்கே தெரியாது. இங்க ஒருத்தர் இருக்காரு, அவரு அவரோட ட்ரீம் அண்ட் பேஷனை ஒரு நாட்டோட அடையாளமாவே உருவாக்கி இருப்பாரு. நீங்க இந்த இடத்துக்கு போக போறது இல்லைனாலும் பரவாயில்ல, மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு மனுஷனோட பேஷன் எந்த லெவலுக்கு கொண்டு போகும்ன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. கண்டிப்பா உங்க கலைத்துறைய தூசி தட்டுறதுக்கு கூட சான்ஸ் கிடைக்கும். சண்டிகர் இந்தியால ரொம்பவே மாடர்னைஸ்ட் ஆர்கிடெக்சர் கொண்டு இருக்க ஒரு சூப்பரான ஊர் தான் இது. பஞ்சாப், ஹரியானா ரெண்டு ஸ்டேட்டுக்கு கேபிட்டலா மட்டும் இல்லாம சண்டிகர் ஒரு யூனியன் டெரிட்டரி. இந்த ஊரோட ஆர்கிடெக்சர் எல்லாமே செக்டா செக்டா தான் பிரிச்சிருப்பாங்க அண்ட் ரொம்பவே ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சர். சண்டிகர்ல ஒரு ரோடு இன்ஸ்பெக்டரா இருந்த நெச்சந்தன்றவர் தான் இந்த அழகான ராக் கார்டனை உருவாக்குனாரு. இந்த ராக் கார்டன் செக்டர் 1லயே அமைஞ்சிருக்கு. ஸ்கூல்ல எல்லாம் வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட்னு சொல்லிட்டு வேஸ்டான பொருளை ஏதாச்சும் ஒரு வெல்த் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா இந்த ராக் கார்டன் முழுக்கவே ஒரு வேஸ்டான மெட்டீரியல் வச்சே செஞ்சிருக்காங்க. வேஸ்டான எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் மெட்டீரியல் தான் இதெல்லாமே. ஒரு பில்டிங் வேஸ்ட்ல கிடைச்ச இந்த ஃபியூஸ் மெட்டீரியல் எல்லாம் வச்சு ஒரு அழகான வாலே பண்ணிருப்பாரு. இந்த நெக்ஸ்ட்ன்றவருக்கு ஒரு ஹேபிட் இருந்திருக்கு, என்னன்னா வித்தியாசமான கல்லை எங்கெல்லாம் பாக்குறாரோ அதை எல்லாத்தையுமே பிக் பண்ணிட்டு வந்து ஒரு வேஸ்டான ஒரு ஸ்பேஸ்ல போட்டிருந்தாரு. இந்த ஸ்பேஸ் ஊருக்கு ஒரு அவுட்டர் சைட்ல இருந்துச்சு, அதனால இது பெருசா யாருமே நோட்டீஸ் பண்ணாத ஒரு ஸ்பாட். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ வேஸ்ட் ஆகிற செராமிக் மெட்டீரியல்ஸ், ஸ்டோன்ஸ், பேங்கிள் வேஸ்ட், எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்க ஸ்டோன்ஸ் இதெல்லாமே இவர் கலெக்ட் பண்ணாரு. இந்த இடம் ஊருக்கு ஒரு அவுட்டர் சைடு இருந்ததால கலெக்ட் பண்ற எல்லா மெட்டீரியல்ஸும் கொண்டு வந்து இங்க சும்மா அப்படியே போட்டு வச்சிருந்தாரு. ஒரு மழையில வெள்ளத்தோட காரணமா நிறைய சிமெண்ட்ஸ் எல்லாமே அடிச்சுட்டு வந்துச்சு. அந்த சிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இவர் ஆல்ரெடி வச்சிருந்த அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அசம்பிள் பண்ணவும் ட்ரை பண்ணாரு. இவருக்கு நிறைய ஸ்டோரி கேட்கிற பழக்கம் இருக்கு. சண்டிகரோட ஆர்கிடெக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கும் போது பல ஊர்ல இருந்து நிறைய மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த மக்கள் கிட்ட எல்லாம் குவார்டினேட் பண்ணும் போது நிறைய இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணாரு. அவங்க சொல்ற பிம்பத்தை அவர் உருவாக்கவும் ஆரம்பிச்சாரு. இந்த ராக் கார்டனை உருவாக்குன நேச்சர் அவரோட ஞாபகார்த்தமா அவரோட செலை இந்த ரூம்ல அழகா உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த ரூமோட வால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெபிள்ஸாலே பண்ணிருப்பாங்க. நெக் சந்தால உருவாக்கப்பட்ட அந்த டிசைனை பெரிய லெவல்ல மாடிஃபிகேஷன் பண்ணாம அதை ஃபர்னிச்சர்ஸ் அதோட மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத்தோட முடியலங்க, இவர் ஒரு ஊரையே உருவாக்கி இருக்காரு. இந்த ராக் கார்டன் 40 ஏக்கர்ஸ்ல இப்ப மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த ராக் கார்டன்ல வேஸ்ட் பாட்ரி மெட்டீரியல்ஸுமே நீங்க பாக்கலாம். நெக்ஸ்ட் பீரியட்ல 3 பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி மூணோட லேயர்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டிசைனும் இங்க பண்ணியிருந்தாரு. யூஸ்வலா இந்த இடத்துலதான் அவர் உட்காந்து சிலையெல்லாம் உருவாக்குவாருன்னு சொல்றாங்க. இந்த ராக் கார்டனை சீக்ரெட் கார்டன் கூட சொல்லிக்கலாம். ஏன் சீக்ரெட் கார்டன் அப்படின்னா 20 வருஷம் இவர் இந்த வேலையை பார்த்தது யாருக்குமே தெரியாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த கார்டன் மக்கள் கண்காட்சிக்கு வருமா இல்ல இது டெமாலிஷ் ஆகுமான்ற ஒரு பதட்டத்திலேயே வச்சிருந்தாங்க. ஏன்னா இவர் பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கி இதை பண்ணல. ஒரு நாள் இதை பத்தின விஷயம் கவர்மெண்ட்க்கு தெரிய வரும்போது எல்லாருமே கொஞ்சம் ஷாக்கிங்காவும் ஆனாங்க. டெமாலிஷ் பண்ணவும் சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஆனா அப்போ 1975ல மக்களோட சப்போர்ட் ரொம்பவே அதிகமா இருந்து அவங்க எல்லாருமே உங்களுக்காக ப்ரொடெஸ்ட் கூட பண்ணாங்க. இந்த மாதிரி ரொம்பவே யூனிக்கான ஒர்க் கண்டிப்பா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதை கவர்மெண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணவும் செஞ்சாங்க. நீங்க பாத்துட்டு இருக்க ஒரு ஒரு பார்ட்மே அவரோட கற்பனையில உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ நிறைய டிஸ்கார்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க இந்த இடத்துல இந்த கார்டன்ல பாக்கலாம். இந்த கார்டன்ல நிறைய சிலைகள் உருவாக்கப்பட்டாங்க. டான்சர்ஸ் மாதிரியும் பாட்டு பாடுற மாதிரியும் நிறைய விதமான அனிமல்ஸ் ஃபிகர்ஸுமே நீங்க பார்க்க முடியும்.
இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஓபன் ஹேர் டேட்டர். நம்ம பாத்துட்டு இருக்க இந்த ஒரு ஒரு விஷயமும் பார்க்க ரொம்பவே அழகாவும் சுவாரஸ்யமாவும் இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பர்ல பாக்குறத வச்சியோ இல்ல ஒரு மக்கள் சொல்றத கேட்டதை வச்சுதான் அவர் உருவாக்குனாரு. கிரியேட்டிவிட்டி எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு நம்ம இதுல ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவர் இதை உருவாக்கும் போது ஃபால்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு கூட அவருக்கு தெரியாது. அண்ட் ஈவன் ஒரு ஆப் தியேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட தெரியாது. அங்க வந்து ஒரு சில டூரிஸ்ட் சொல்றது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு அவர் இதெல்லாமே உருவாக்கி இருக்காருன்னு அவரே சொல்லியிருந்தாரு. நம்ம ஊரை பொல்யூட் பண்ணாம அந்த வேஸ்ட வச்சே ஒரு அழகான இடத்தை உருவாக்க முடியும்னு இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பா காட்டும். ரொம்பவே கிரியேட்டிவா வேஸ்ட் மெட்டீரியல்ல இது ஒரு அழகான மாளிகையை கட்டிட்டார். இந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸ்டா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி அழகான ஃபால்ஸ், பிரிட்ஜஸ், குட்டி ஃபோர்ட்டோட டச்சும் கொடுத்திருந்தாரு. ஃபேஸ் 1ல ரீசைக்கிள் பண்ண நிறைய ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருப்பாங்க. ஃபேஸ் 2ல டிஃப்ரெண்ட் தீம்ஸ் அண்ட் டிசைன்ஸை உருவாக்கியிருப்பாங்க. ஃபேஸ் 3ல ரொம்பவே சூப்பரான ஓப்பன் ஹேர் தியேட்டர், ஒரு சின்ன மியூசியம், அதுக்கப்புறமா குட்டி குட்டி சிலை எல்லாமே வச்சிருப்பாங்க. இந்த அழகான ராக் கார்டனோட என்ட்ரி ஃபீஸ் ஜஸ்ட் 30 rupees தான். அதர்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு விண்டேஜ் உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். இந்த சூப்பரான ஒர்க் கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ண பிறகு இவருக்கு நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணி நிறைய மக்களையுமே இவருக்கு ஒர்க் பண்றதுக்கும் அலோகேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது இந்த கார்டனை சூப்பரா முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இதே மாதிரி பாதை எல்லா இடத்துலயும் இல்லாம வித்தியாச வித்தியாசமான ஸ்டெப்ஸ், நிறைய இடத்துல பிரிட்ஜஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. இப்போ இங்க ரொம்பவே சூப்பர் டூப்பரா கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ நம்ம போனாலும் அந்த அளவுக்கு கிளீனா மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கார்டன்ல குட்டி குட்டி கல்லெல்லாம் வச்சு டீட்டெயிலான ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர்ல ஏராளமான கலை சிற்பங்கள் உடைய நிறைய இடம் சூப்பர் டூப்பரா இருக்கு. இங்கேக்கும் அங்கேக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத உருவாக்குனது ஒரு நார்மல் மனுஷன், ரோடு இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரோட அழகான ஒரு பேஷனேட்டான ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் தான் இது. அதுவும் 20 வருஷம் இவர் எப்படி ஒழிச்சு வச்சிருந்தாருன்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு அழகான ஹார்ட்டை உருவாக்குறதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப சுகமான ட்ராஜடி ஒன்று இருக்கு. நெச்சன் பிறந்த ஊரான பெரியன் கலன்ற ஒரு இடம் குர்தாஸ்பூர்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சு. இப்போ இது பாகிஸ்தான். இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் அப்போ அந்த பார்ட் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அப்போ இவங்க வில்லேஜ்ல இருந்த பலர் அவங்க வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிவர மாதிரி ஒரு நிலைமையும் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பல உயிரிழப்பும் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்ட் சிலையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாமே அவரோட உருவகத்துல அது ஒரு மனுஷனா அவர் கன்சிடர் பண்ணாரு. நிறைய ஃபேமிலி பாதி பாதி பேர் ஐசோலேட் ஆனாங்க, நிறைய நிறைய பேர் இறக்கவும் செஞ்சாங்க. அப்படி உயிர் தப்பிச்சு வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய டிராமால தான் இருந்தாங்க. உயிர் பிழைச்ச எல்லாருக்குமே அது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வருவா தான் இருந்துச்சு. அவங்கள ஒருத்தரானவர் தான் இந்த நெச்சன். இவருமே இந்த டிராமால இருந்து வெளியே ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் சண்டிகர்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. ஆனாலும் அவர் ஃபேமிலியை இழந்தது அவரால் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. அந்த வழியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி சிலைகள் இங்க நிறையவே இருக்கு. பிரிஞ்ச ஃபேமிலி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த அந்த குடும்பம், அவங்களோட வலி, எமோஷன் இதெல்லாமே ரெப்ரசன்ட் பண்ற ஒரு பிளேஸ் தான் இது. இந்த ட்ராஜடிக்கு கலை உணர்வோட இவர் கொடுத்த ஒரு அர்ப்பணிப்பு தான் இது. அந்த வில்லேஜ்ல அவர் சந்திச்ச அந்த பயணம் ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த வாழ்க்கை ஒரு பிரசன்ட் லைஃப் மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு கூண்டில் அடைச்ச ஒரு கிளி மாதிரி அவங்க வாழ்க்கையும் ரொம்பவே சோகமான நிலைமையில இருந்துச்சு. பாவர்ட்டி அவ்வளவு அதிகமா இருந்தது. பாவர்ட்டியால நிறைய நிறைய மர்டர்ஸ் கூட நடந்தது. இதெல்லாம் தாண்டி ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாங்க. ஒரு அழகான படைப்பு முன்னாடி ரொம்பவே வருத்தமான வரலாறு. செக்டர் 1ல சுக்னா லேக் பக்கத்துல இருக்க இந்த ராக் கார்டன் ரொம்பவே முக்கியமான ஸ்பாட். ஸோ சண்டிகர் வந்தீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 9 AM ல இருந்து 7 PM வரைக்குமே இங்க ஒர்க்கிங் தான். பட் விண்டர்ஸ்ல 9 AM ல இருந்து 6 PM முடிஞ்சிடும். என்ட்ரன்ஸ் ஃபீ ஒரு 30 rupees கொடுத்து கண்டிப்பா உள்ள வந்து பாருங்க. ஸோ இந்த 30 rupees இவங்க இதை அழகா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா அவங்களுக்கு இருக்கு. அந்த காலத்துல ஸ்விம்மிங் பூல்னா என்ன அப்படின்ற ஒரு உருவகம் இல்லாத அப்போ மக்கள் சொல்றத வச்சு ஸ்விம்மிங் பூல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல் தான் இது. அப்போ இதுல தண்ணி கூட ஃபில் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே யூனிக்கான கியூட் டிசைனா இருந்துச்சு. ஒரு பேசேஜ்ல இருந்து அடுத்த பேசேஜ் போற வழி எல்லாமே ஹைட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு.
அவங்களோட பார்ட்டிஷனை பத்தி ரெப்ரசென்ட் பண்ற விதமா இது அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நிறைய உடஞ்ச பொருள்ல செஞ்சிருக்க முக்கியமான காரணம் அவங்களோட உடஞ்சு போன அந்த வாழ்க்கைய குறிக்கிறது. புரோக்கன் பேங்கிள்ஸ்ல நிறைய டிசைன் பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா, சின்ன பாதை, இதுதான் நான் சொன்னேன். இந்த கார்டன்ல ஒரு சில ஸ்பாட் சுத்தி பார்க்கும் போது பசில்குள்ள இருந்து வெளியே வர மாதிரி ஃபீலே கொடுத்துச்சு. மக்களோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி சிலைகள், யூனிட்டி இன் ஸ்ட்ரென்த் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எல்லாமே யுனைட்டடா இருக்கிற மாதிரி நிறைய சிலைகள் நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, நிறைய அனிமல்ஸோட ஸ்கல்ச்சர்ஸும் நீங்க பார்க்கலாம். ஏர்லி பீரியட்ல இந்த அழகான ஹார்ட் ஒர்க்ல இம்ப்ரெஸ் ஆகி நிறைய பேரு இந்த கலைகளை கத்துக்கவும் ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே எமோஷனலா இருந்த இந்த ராக் கார்டனை சேவ் பண்ணணும் அப்படின்னு மக்கள் நினைச்சதுக்கு காரணமும் இதுதான். உங்களோட ஹாபி பேஷன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒரே மாதிரி பீப்புள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஹாபிய மறக்காம ரீஸ்டார்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுங்க. உங்கள நிறைய பேர் சின்ன சின்ன வருத்தங்கள், சோகங்கள், ஏகப்பட்ட விஷயம் இருக்கும், அதை எப்படி ப்ரொடக்டிவா மாத்தலாம்னு யோசிச்சு பாருங்க. இவர் நினைச்சிருந்தா இவரோட வருத்தத்தை அவருக்குள்ளேயே வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவர் உருவாக்கிய இந்த கலை உலகத்துக்கே காட்டுது அவங்க மக்கள் அவங்க கிராமத்தோட வரலாறு, பிரிஞ்சு போன இறந்து போன நிறைய மக்களோட வரலாறு, இது அவங்கள இன்னமும் ஒண்ணு சேர்க்குது. சோ எமோஷனை எப்படி ரொம்ப ப்ரொடக்டிவா மாத்தலான்றத மறக்காம யோசிங்க. எனக்கு இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, நான் ரொம்ப பெருசாயிட்டேன், நான் ப்ரொடக்டிவா தான் வேலை செய்வேன், இதெல்லாமே ஓகேதான். பட் வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாள் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மறக்காம செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செய்யும் போது ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா அடுத்த வேலையை நீங்க செய்யறதுக்கு உங்களை அது ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி புஷ் பண்ணும். உங்களுக்கு பிடிச்ச உங்களோட பேஷனை மறக்காம செய்யுங்க. எனக்கு படிப்பு, ஆஃபீஸ் இதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், டிராயிங் பெயிண்டிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் எடுத்து நான் பண்ண போறேன் அப்படின்னு உட்காரும் போது, இந்த வாட்டியும் கலைத்துறை சாதிக்க கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா இந்த கிண்டல் எல்லாம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அடுத்த வேலை ரொம்ப என்ன செய்யலான்னு மட்டும் நம்ம மோட்டிவேட்டிவா பாக்கணும். அவங்க இது சொல்றாங்க, இவங்க அது சொல்றாங்கன்னு யோசிக்காம நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன பிடிக்கும்ன்றது கொஞ்சமாச்சும் யோசிங்க. உங்களுக்கு பிடிச்ச கத்துக்கிட்ட விஷயம் கண்டிப்பா வேஸ்ட் ஆக கூடாது. முடிஞ்சா அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கூட பண்ணுங்க. இவரோட இந்த ஹார்ட் ஒர்க், இந்த பேஷன், அவரோட பெயின் அவருக்கு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் வாங்கி கொடுத்துச்சு. இவர் உருவாக்குன இந்த ராக் கார்டன் பத்மஸ்ரீ தாகூர்னு ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கிருச்சு. ரொம்பவே கிரியேட்டிவான இந்த ராக் கார்டன் உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிவா இருக்கும். இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பாக்கலாம். டாடா, பை பை.